இன்னைக்கு காலையில் நான் சொல்லியிருந்தேன்ல, நம்ம இந்த கோவிலுக்கு சாயந்தரம் வரலான்னு. அதனால நாங்கள் ஃபேமிலியாக கோவிலுக்கு வரலான்னு ஒரு பிளான் பண்ணி ஃபேமிலியாக கிளம்பிட்டோங்க. அப்பா அம்மா ரெண்டு பேரும் முன்னாடி வந்துட்டாங்க, நான் எங்கள் அப்பா ஸ்கூட்டியை ஆட்டோ போட்டு அதுலேயே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி இந்த சைடில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகலான்ட்டு ஒரு பிளானில் இருக்கிறேன். அந்த அண்ணா நம்மளே பார்த்து போனார், என்னடா கேமராவில் வச்சுட்டு வரேன் அப்பில் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே வந்தோம். இங்கே அப்பா அம்மா எல்லாம் இங்கே பூ வாங்கிட்டு இருந்தாங்க, கோவிலுக்கு தேவையான பூ, அந்த தேங்காய் அதுன்னு வாங்கினாங்க. அப்படியே வண்டியை கரெக்டாக பார்க் பண்ணிட்டேன்னா ஒரு பார்வையை பார்த்துட்டு அப்படியே நம்ம வேலை, சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறது பூ இருக்கிற வேலை தானே, அப்படியே ஒரு ரவுண்டாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கோவிலுக்குள்ளே என்ட்ரி ஆனவங்க. நல்ல ஒரு ஆம்பியன்ஸ், உண்மையிலேயுமே ரொம்ப அழகாக இருக்குது அந்த ஆம்பியன்ஸ். அப்பா என்ன சொன்னார், அங்க ரெண்டு ரதம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரதம் வந்து இதோட அந்த திருவிழா டைம்ல அவங்க இழுத்துட்டு போவாங்க, ரொம்ப கூட்டமாக இருக்கும் அந்த டைமில் அப்படின்னாப்பில். அந்த ரதத்தோட சைஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், அமேசிங்காக இருக்குங்க. என்னடா நம்ம அப்பா நம்மளோட சூப்பராக வ்ளாக் பண்ணுறாருன்னு இருந்துச்சு எனக்கு. இப்போ என்ன சொன்னார்னா, அங்கே ஒரு மரம் நின்றுச்சு இல்லைங்க, அது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த கோவில் கட்டின டைம்லேயே கட்டினாங்களாமா. இந்த கோவில் பார்த்தீங்களா 11-12 நூற்றாண்டில் கட்டினாங்க. அப்போ அந்த மரமும் அந்த அளவுக்கு பழமையானதுன்னு சொல்கிறாரு. பாருங்கள் அந்த கோவிலோட அந்த கோபுரம் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், நல்லா செதுக்கி இருக்காங்க, கல்லிலே செதுக்கி செம்மை. அந்த ஆர்கிடெக்சர் உண்மையிலுமே வேற லெவலுங்க, நல்லா நம்மளுக்கு ஒரு உண்மையிலுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குது. நாம் இப்போ அப்படியே கோவில் முன்னாடி போவேன், அங்கே அந்த அங்கே இருக்கிற அந்த ஜனங்கள்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இந்த இடத்தோட ஒரு இதுன்னு நினைக்கிறேன், இந்த இடத்தோட ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கும் கிடைச்சிருது. அங்கே போனால் ரொம்ப பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறோம், நல்லாயிருக்கு. அங்கே பாருங்கள் அந்த நான் சொன்னேன்ல அந்த தேர், அந்த தேரோட சைஸை பாருங்கள். பக்கத்துலேயே மனுஷங்க நிறைய பேர் நடந்து வராங்க பார்த்தீங்களா, அந்த மனுஷங்களை வச்சு அந்த தேரோட டயர் சைஸு கம்பேர், இல்லை நம்மளே வச்சு கூட கம்பேர் பண்ணுங்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். உண்மையிலுமே அல்டிமேட். அந்த மாதிரி 4 தேர் இருக்குது, இந்த சைடில் 2 போட்டிருக்காங்க, அந்த சைடு போனோன்னா திரும்பவும் 2 தேர் போட்டிருக்காங்க. இந்த இடம், இந்த இடத்தோட அந்த ஆர்கிடெக்சர் உண்மையிலுமே நல்லா இருக்குது, நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இங்கே பார்த்தீங்கன்னா மாலு ஏதோ வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, ரீல்ஸ் போட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே எப்போவுமே இதோட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி, நேற்றுக்கு விநாயகர் சதுர்த்தினால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இங்கே கூட்டம் அதிகம். ஓகேங்களா, மத்தியானம்ல இதோட கூட்டம் பாருங்கள், பாருங்கள் செம்மையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பூ வித்துட்ருக்காங்க, சைக்கிளில் கூட வச்சுட்டு பூ விற்கிறாங்க பாருங்கள், ஜம்முன்ட்டு இருக்குது. ஓகே, லுக் அட் திஸ். இந்த கோவில் கோபுரம் பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் பழமையானதுங்க, அதுக்கு மேலே இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். ஓகே, வி ஆர் மூவிங். கோவிலோட என்ட்ரன்ஸ் அங்கே பாருங்கள், ரதம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அங்கே நம்ம 2 ரதம் பார்த்தோம், இந்த சைடில் 2 ரதம் வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளோட செருப்பெல்லாம் வந்து இங்கே போடலாம், ஃப்ரீ தான், ஃப்ரீயாக செருப்பு கழட்டி போடலாம். பாருங்க போ உள்ளே ஏறும்போதே ஒரு கல்லில் அப்படி செதுக்குன்னு ஒரு யானை சிலை ஒன்று வச்சுருக்காங்க பாருங்க, அந்த வியூ பாயிண்ட்டை பாருங்க, சூப்பராக ஒரு கோலம் போட்டிருக்காங்க. அண்ட் பா வேற லெவல் போங்க, சம்மன் கட்டியிருக்காங்க பாருங்க. நம்ம வெளியிலேருந்து வந்து பார்க்குற அந்த கோபுரம் தான்
பார்த்தீங்களா? ஒரு கோபுரம், இங்க ஒரு மரம், இந்த ஆம்பியன் சூப்பரா இருக்குங்க. பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. உண்மையிலேயே அந்த கோபுரத்தோட அந்த ஆர்கிடெக்சர் வேற லெவலுங்க. அந்த லைட் எஃபெக்ட் எல்லாம் போட்டு எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. நல்லா ஊத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குரங்கெல்லாம் எத்தி குச்சிட்டு இருக்குங்க இடையில. ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் உள்வாங்கிட்டு நம்ம அடுத்த லட்சியத்தை நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிச்சு